மதுரையில் முன்விரோதம் காரணமாக இளைஞர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை சுப்பிரமணியபுரம் பகுதியைச் சேர்ந்த ராமகிருஷ்ணன், இவருக்கு வயது 27, இவருக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில் கூலி தொழிலாளியாக இருந்து வந்த இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சிலருக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று மாலை ராமகிருஷ்ணன் பணிமுடிந்து வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது சிலர் அவரை வழிமறித்து தகராறில் ஈடுபட்டதோடு தொடர்ந்து கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் சரமாரியாக ராமகிருஷ்ணனை குத்திவிட்டு தப்பியுள்ளனர். உயிருக்கு போராடிய நிலையில் சாலையில் கிடந்த ராமகிருஷ்ணனை மீட்டு அக்கம் பக்கத்தினர் சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் கொண்டு சென்றனர். ஆனால் வழியிலேயே ராமகிருஷ்ணன் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து மதுரை ஜெயகந்தபுரம் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் முன்விரோதம் காரணமாக ராமகிருஷ்ணன் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. தொடர்ந்து கொலை சம்பவம் தொடர்பாக பாலு, சேகர், தண்டபாணி ஆகிய 3 பேரை கைது செய்து ஜெயகந்தபுரம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.